Hi, hello. Welcome to Fitka channel. இன்னைக்கு நம்ம வீடியோல சத்யநாராயண சுவாமியோட பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்வீட் ரவா. இது ஒரு ட்ரெடிஷனலான ஸ்வீட் ரெசிபி. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஸ்வீட் சத்யநாராயண சுவாமிக்கு ரொம்பவே விசேஷமானது. ஆனா இந்த ஸ்வீட்டை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கல. ஃபர்ஸ்ட் டைம் YouTubeல இந்த ஸ்வீட் வந்து அப்லோட் ஆகுது. ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் இது. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கப் மெஷர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். நெய் உருகினதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து இந்த ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். முந்திரி சேர்த்ததுக்கப்புறமா முந்திரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்ததுக்கப்புறமா இதே நெய்யில் நான் இன்றைக்கி 3/4 கப் ரவை எடுத்திருக்கேன். ரவை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நம்ம உப்புமாக்கெல்லாம் வறுப்போம் இல்லையா, அது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். 3/4 கப் ரவைக்கு வந்து 1/4 கப் நெய் வந்து சரியாக இருக்கும். இந்த ரவை பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரவை பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வறுபட்டுருக்கு. நெய்யெல்லாம் நல்லா ஊறிட்டு ரவை நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அந்த சூட்லேயே சர்க்கரை வந்து நல்லா ஊறிடும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்வீட் ரவா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் சித்ரா பௌர்ணமி அப்போது எவ்ரி இயர் வந்து இந்த ஸ்வீட் தான் செஞ்சுட்டு சாமிக்கு வந்து பிரசாதமாக படைச்சிடுவோம். இந்த ஸ்வீட்டை ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியும் கூட, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சுவாமிக்கு பிரசாதமாக படைச்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.